அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கேட்கிற நிலையிலிருந்து உடன் பயணித்து திறந்த மனதுடன் உரையாடுகின்ற நிலைக்கு திரு அவை வர வேண்டும் என நற்செய்தியின் மகிழ்ச்சி திருத்தூது ஊக்க உரையன் 171 திருத்தந்தை பிரான்சிஸ் வெளிப்படுத்திய ஏக்க பெருமூச்சின் கனியே இன்று நம் கருப்பொருளாயிருக்கும் கூட்டியக்க திரு அவை. ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி என்ற இலக்கோடு பயணிக்கவிருக்கும் கூட்டியக்க திரு அவை திரு அவை வரலாற்றின் புதிய பயணமல்ல. மாறாக திரு அவை தனது வேர்களை மீண்டும் தேடிச் செல்லும் பழைய பயணம். இப்பயணத்திற்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்ய தூண்டுவதே இக்கருத்தமர்வின் நோக்கம். இறை அருளால் தூண்டப்பட இறை துணை வேண்டி இறைவணக்க பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். தலைவன் இயேசு வழியிலே தலை நிமிர்ந்தே நடக்கின்றோம். தலைவன் இயேசு வழியிலே தலை நிமிர்ந்தே நடக்கின்றோம். மலைகள் போல தடை வந்தாலும் மழை திடாமல் பயணம் ஒன்றாய் போகிறோம். பாதை முழுதும் கீதங்கள், பாதை முழுதும் கீதங்கள். சுமந்திடும் தோள்களும் சுகம் மறந்த கால்களும் உறவில் இணைந்த மனங்களும் உரிமை கேட்டு போகின்றோம். உரிமை கேட்டு போகின்றோம். பயணம் ஒன்றாய் போகின்றோம். பாதை முழுதும் கீதங்கள், இன்றைய நாளின் கருப்பொருளை விளக்கி வரவேற்பை வழங்க எம் குருத்துவ கல்லூரியின் இளங்கலை இறையியல் துறை நிர்வாகி அருள்பணி முனைவர் சந்தியாகு ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தொடங்கி ஏறக்குறைய 60 ஆண்டுகள் நிறைவுற உள்ளன. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பு வரை திரு அவை கூம்பு வடிவிலான ஒரு நிறுவனமாகவே பார்க்கப்பட்டது.
இரண்டாம் வத்திக்கான் சங்கம்தான் முதன் முறையாக திரு அவையை இறை மக்கள் சமூகம் என்று அழைத்தது. இருப்பினும் கடந்த 60 ஆண்டுகளில் இச்சிந்தனை பெரிய அளவில் திரு அவையில் செயல் வடிவம் பெறவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதை உணர்ந்துதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொறுப்பேற்ற நாள்கள் தொடங்கி கூட்டியக்க திரு அவை பற்றிய சிந்தனை திரு அவையில் ஒலிக்க தொடங்கியது. அவரே அதை பல்வேறு தளங்களில் நடைமுறைப்படுத்தியுள்ளார். எடுத்துக்காட்டாக, ஆண்கள் மட்டுமே இடம்பெற்ற ஆயர் மாமன்றம், அல்லது ஆண்கள் ஆதிக்கம் செய்த வத்திக்கான் நிதித்துறை, நீதித்துறை, அருங்காட்சியகம் போன்ற துறைகளெல்லாம் பெண்களை நியமித்தது குறிப்பிடத்தக்க ஒன்று. கூட்டியக்க திருவை பற்றிய தயாரிப்பு ஏடு திருத்தந்தை அவர்களால் ஃபார் எ சினடல் சர்ச் கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. திருத்தந்தை இந்த மூன்று வார்த்தைகளை தெரிந்துதான் தெரிவு செய்தாரோ இல்லையோ, அல்லது வேண்டுமென்றே இந்த வரிசையில் தெரிவு செய்தாரோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த தலைப்பில் வரக்கூடிய மூன்று வார்த்தைகளாகிய கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன், இந்த மூன்று வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களை இணைத்து பார்த்தால் அங்கு வரக்கூடியது சிபிஎம் என்று வரும். ஏறக்குறைய அரசியல் கட்சியாகிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்டில் உள்ள எல்லாருமே ஒருவர் மற்றவரை தோழர் என்றுதான் அழைப்பார்கள். ஒருவேளை கூட்டியக்க திரு அவை என்று சொல்லக்கூடியது கூட ஒருவர் மற்றவரை தோழர் என்று அழைக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார் போலும். எனவே அடிப்படையில் அனைவரும் சமம் என்பதையே அவ்வார்த்தை குறித்து காட்டுகின்றது. அனைவரும் ஒரே குழுமமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதே அதன் அடிப்படை நோக்கம். அவ்வாறே திரு அவையில் உள்ள இளையோர், முதியவர், ஆண் பெண், பதின் பருவத்தினர், குழந்தைகள், பொதுநிலையினர், துறவரத்தார், திருமணமானோர், தனியாக இருப்பவராகிய அனைவரும் இணைந்து கூட்டாக பயணிக்க திருத்தந்தை அழைப்பு விடுக்கின்றார். இங்கு ஆயர்களோ துறவரத்தாரோ அருட்பணியாளர்களோ முன்னிலைப்படுத்தப்படவில்லை. மாறாக அவர்களும் மற்றவர்களோடு இணைந்து பயணிப்பவர்களாகவே காணப்படுகின்றார்கள். இந்த இணைந்து பயணிக்கும் செயலில் மூன்று முக்கியமான செயல்கள் நடைபெற வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். முதலாவதாக கூர்ந்து செவிமடுத்தல் என்பது, ஆங்கிலத்தில் அதை லிசனிங் என்று சொல்லுகின்றோம். அனைவரின் கருத்துக்களுக்கும், குறிப்பாக வலு குறைந்த நபர்களின் கருத்துக்களுக்கு செவிமடுத்தல் மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, உலகில் உள்ள எல்லா நிலையினரோடும் உரையாடல் நடத்த வேண்டும் என்பது. இரண்டாவது அழுத்தம் பெறக்கூடிய வார்த்தை டயலாக் என்று சொல்லக்கூடியது. பல்வேறு திரு அவைகள் சமயங்கள், சமூக இயக்கங்கள், அமைப்புகளை சார்ந்தவர்களோடு உரையாடல் நடத்த வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக, ஜப மனநிலையில் தூய ஆவியின் துணையுடன் தெளிந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஆங்கிலத்தில் டிசர்ன்மெண்ட் என்று கூறுகின்றோம். எனவே இது ஏற்றினுடைய மையமாக லிசனிங், டயலாக், டிசர்ன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகளும் மீண்டும் மீண்டும்
அழுத்தம் பெறக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறாக ஒவ்வொரு நபரும் முக்கியம். காரணம், ஒவ்வொரு நபருமே மற்றவரை சார்ந்து வாழ்கின்றோம். எனவே அனைவரின் கருத்துக்களுக்கும் நாம் திறந்த மனதுடன் செவிமடுக்க வேண்டும், இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறாக கூட்டியக்க திரு அவையை உருவாக்கும் முனைப்புடன் கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்க நான் உங்கள் முன் நிற்கின்றேன். கூட்டியக்க திரு அவை பற்றிய சிறப்புரையாற்ற வந்திருப்பவர் அருள்பணி முனைவர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்கடையில் பிறந்தவர். தன்னுடைய 17வது வயதில், அதாவது 1965 ரோமைக்கு படிக்கச் சென்றார். 11 தாயகத்திற்கு திரும்பி வராமலேயே தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளிலேயே தங்கியிருந்து மெய்யியலில் முதுகலை பட்டமும் இறையியலில் முனைவர் பட்டமும் பெற்றவர். தாயகம் திரும்பிய பின் நமது குருத்துவக் கல்லூரியில் 15 தொகுப்பு இறையியல் பேராசிரியராக பணியாற்றியவர். 1977 தொடங்கி 1993 வரை, அதன் பின்பு சென்னை பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ துறையில் 15 துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றினார். தற்பொழுது சென்னையில் அமைந்துள்ள பன்னாட்டு ஆய்விற்கான ஆசிய மையத்தின் இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இவர் உலகின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர பேராசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பல்வேறு மொழிகளில் நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருக்கின்றார். வத்திக்கானில் உள்ள பன்னாட்டு இறையியல் பேரவையின் உறுப்பினராகவும் ஆசிய ஆயர்பேரவையின் இறையியல் பேரவையின் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கின்றார். 7 ஐரோப்பிய மொழிகளில் வெளிவரக்கூடிய கொன்சிலியம் என்ற இறையியல் இயற்றினுடைய தலைவராக இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இதுவரை 30 மாணவர்கள் இவருடைய வழிகாட்டுதலில் முனைவர் பட்டமும் 70 பேர் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறாக தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் ஏன் உலக அளவிலும் இறையியல் துறையில் சிறப்பாக பணியாற்றும் அருள்பணி முனைவர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்கள் நம்மத்தில் வந்துள்ளார்கள். 15 இக்குருத்துவக் கல்லூரியில் பணியாற்றியதால் நாம் அழைத்தவுடன் மகிழ்வோடு வருகின்றிருக்கின்றார்கள். அவரை இருகரம் கூப்பி இக்குருத்துவக் கல்லூரியின் பெயரால் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். அவரை வரவேற்கும் விதமாக இக்குருத்துவக் கல்லூரியின் பதிவாளர் அருள்பணி முனைவர் சேவியர் டெரன்ஸ் அவர்கள் தந்தையவர்களுக்கு நூலாடை அணிவிப்பார்கள். மேலும் இச்சிறப்புரைக்கு வருகின்றுள்ள அருட்பணியாளர்கள் இருபால் துறவியர் பொதுநிலையினர் அனைவரையும் இருகரம் கூப்பி மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இறுதியாக எம் குருத்துவக் கல்லூரியின் அதிபர் இயக்குனர் பதிவாளர் பேராசிரியர் தந்தையர்கள் மெய்யியல் மாணவர்கள் இறையியல் இளங்கலை முதுகலை மாணவர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். கூட்டியக்க திரு அவையே நம் நனவாகட்டும். நன்றி. இவ்விறையியல் கருத்தமர்வை தன் வாழ்த்துறையால் மெருகேற்ற எம் குருத்துவக் கல்லூரியின் அதிபர் அருள்பணி முனைவர் ஆண்ட்ரூ டீரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அருள்படைவர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வழக்கமாக ஏதாவது ஒரு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் வேண்டுமென்றால் கூகுளிலே தேடுவதுண்டு. சினாலிட்டி என்றால் என்ன என்று கூகுளிலே தேடினேன். அதற்கான தமிழ் அர்த்தம் அதில் ஒழுங்காக கொடுக்கப்படவில்லை. அப்போதுதான் எனக்கு ஒரு
நிகழ்வு நினைவுக்கு வந்தது. எங்கள் மறை மாவட்டத்திலே அருட்பணியாளர் ரூபர்ட் அருள்வளன் என்று ஒருவர் உண்டு. வயதானவர், நமது குறுமடத்திலே பயின்றவர். குறுப்பட்டம் வாங்கி 50 ஆண்டுகளை எல்லாம் கொண்டாடிவிட்டார். இளம்பருவத்திலும் சரி, இப்போதும் சரி, இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருமையாக அவர் எல்லா கூட்டங்களிலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது உடனே அவர் சொல்லுகின்ற வார்த்தை, சேர்ந்து செய்வோம், சேர்ந்து செய்வோம். அப்போல்லாம் நாங்கள் சிரிப்போம் அவர் சொல்கிறத பார்த்து. ஆனால் இப்பொழுது தான் அதனுடைய அர்த்தம் புரிகிறது. சினடாலிட்டி என்றால் சேர்ந்து செய்வது தான். அதைத்தான் இப்போது நாம் அழகான வார்த்தைகளில் கூட்டு இயக்க திருச்சபை என்றெல்லாம் நாம் அழைக்கின்றோம். சேர்ந்து செய்வது, சேர்ந்து பயணிப்பது, இதுதான் திருச்சபையினுடைய, திரு அவையினுடைய ஒரு இயங்கு முறையாக தொடக்க காலத்திலேயே இருந்து வந்திருக்கிறது. 2 வத்திக்கான் திருச்சங்கத்தின் பொழுது அது அழுத்தம் பெறுகிறது. அதற்காக பயன்படுத்தப்பட்ட இன்னொரு வார்த்தை கொலிஜியாலிட்டி, அதாவது ஆயர்கள் அந்த கூட்டு இயக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 2 வத்திக்கான் சங்கத்திற்கு பின் இந்த சினடல் என்ற அந்த வார்த்தையும் இந்த தள ஆயர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே பயன்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். இப்போது அது பறந்து விரிந்து ஆயர் குளத்தில் மட்டுமல்ல, மாறாக எல்லா பொதுநிலையினர் எல்லோரும் இணைந்து இந்த திரு அவையிலே பணியாற்ற வேண்டும், சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஆயர்கள், மறையியல் வல்லுநர்கள், இறையியல் வல்லுநர்கள் மட்டுமல்ல, மாறாக எல்லோரும் இணைந்து செல்ல வேண்டும். திருச்சபையில் எல்லாருடைய குரலும் செவி கொடுக்கப்பட வேண்டும். எவ்வாறு சமூகத்திலே அன்டச்சபிள், அது தீண்டத்தகாதவர் என்று யாரும் இருக்கக்கூடாது என்கிறோமோ, அதே போல கேட்கத்தகாதவர்கள், செவி கொடுக்க தகுதியற்றவர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் திருத்தந்தையினுடைய விருப்பமாக இருப்பதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அவ்வாறு திருச்சபையில் நான் ஒரு உறுப்பினன் என்பதை, எனக்கும் எல்லா உரிமைகளும் கடமைகளும் உண்டு என்பதை ஒருவன் உணர்கின்ற பொழுதுதான் அவன் அந்த கம்யூனியன் என்ற அந்த நிலைக்கு வருகிறான். உனக்கும் உரிமை உண்டு, நீயும் பேச வேண்டும், நீ பேசுவதையும் நான் கேட்க வேண்டும் என்று திருச்சபை அவன் உரிமையை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் அந்த கம்யூனியனின் அங்கே முழுமை அடைவதை, அந்த தோழமை உணர்வு முழுமை அடைவதை, ஒன்றிணைவதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. எனவே எல்லாரிடமும் இருக்க வேண்டிய நானும் இந்த திருச்சபையின் ஒரு உறுப்பினன் என்ற, நானும் சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டவன் என்ற அந்த உணர்வு, நீயும் என்னோடு பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அங்கீகாரம், இரண்டும் அங்கே இருக்கின்ற பொழுதுதான் அந்த தோழமை உணர்வு வெளிப்படுகிறது. அவ்வாறு அந்த தோழமை உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அங்கு ஒரு செயலாக்கமாக, பங்கேற்பாக, அங்கு நச்சீதி அறிவிப்பாக அது வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக கிராமங்களிலே ஒரு திருமண வீட்டிலே ஒரு தகராறு என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்றால், தாய்மாமன் பெயரை அந்த அழைப்பு அட்டையிலே, அந்த அழைப்பிதழிலே அவர்கள் சேர்க்காமல் விட்டிருப்பார்கள். எனக்கு அங்கு உரிமை இல்லையே என்று அவன் குமுறுகின்றான், அந்த திருமணத்திலே பங்கேற்க மறுக்கின்றான். அதேபோலத்தான் திருச்சபையிலும் ஒருவன் தான் அந்நியப்படுத்தப்படுவதை உணர்கின்ற பொழுது அங்கே பங்கேற்பு இல்லாத ஒரு நிலை உருவாகின்றது. எனவே எல்லோரும் பங்கேற்க வேண்டும், எல்லோரும், நானும் ஒரு உறுப்பினன், நானும் திருச்சபையிலே சேர்ந்து பயணிப்பவன் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் திருத்தந்தை இந்த சினடாலிட்டி அல்லது கூட்டியக்க திரு அவை என்ற ஒரு முன்னெடுத்து வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று அதை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க இன்று இங்கு குழுமி இருக்கிறோம். உங்கள் ஆர்வத்தை பாராட்டுகிறோம். நீங்களும் நானும் இந்த திருச்சபையின் ஒரு சேர்ந்து பயணிக்கின்றவன் என்பதை வெளிப்படுத்துகின்றீர்கள் உங்கள் பங்கேற்பினால். உங்களது குரலும் நிச்சயமாக கேட்கப்படும். நாமும் நமது குரலையும் எழுப்ப வேண்டும். இன்று இந்த ஒரு எண்ணத்தை தெளிவுபடுத்துவதற்காக நமது மத்தியிலே வந்திருக்கின்ற நமது தமிழகத்தின், ஏன் இந்திய அளவிலே உலக அளவிலேயே தலை சிறந்த ஒரு இறையியலாளர் அருள் தந்தை ஃபெலிக்ஸ் வில்பர்ட் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். அவர்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக அவர்களது குரல் நமது காதுகளில் விழுகின்ற பொழுது நம்முடைய குரலை எழுப்ப நாம் தகுதி பெறுகிறோம். திருச்சபையிலே
எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, எழுதுபவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குரல் மட்டும் கேட்கப்பட வேண்டும் என்பதல்ல, மாறாக உழுகின்றவர்களின் குரலும் கேட்கப்பட வேண்டும். அதுபோல யாராக இருந்தாலும் யாரும் புறக்கணிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து நாமும் குரல் எழுப்பி திருச்சபையினுடைய இந்த ஒரு இயக்கத்திலே நாமும் பங்கேற்பாளர்களாக செயல்பாட்டாளர்களாக மாற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி. இச்சிறப்புரையே இவ்விரையில் கருத்தமைவின் கொடுமுடி. இச்சிறப்புரையை வழங்க பண்பாட்டு ஆய்விற்கான ஆசிய மையத்தின் இயக்குனர் அருள்பணி முனைவர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தூய பவுல் கல்லூரியின் அதிபர் தந்தை முனைவர் ஆண்ட்ரூஸ் டி ரோஸ் அவர்களே, இந்த கல்லூரியின் தாளாளர் முனைவர் டெரன்ஸ் அவர்களே, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த முனைவர் சந்தியாகோ அவர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, முன்னாள் மாணவர்களே, மேலும் இந்த நிகழ்வில் பங்குள்ள வந்திருக்கின்ற சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்மை காலத்தில் பத்திரிகையாளர் ஒருவர் திருத்தந்தை பிரான்சிஸை நேர்காணலில் சந்தித்தார். அப்போது அவர் எழுப்பிய ஒரு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. அவர் திருத்தந்தையிடம் கேட்டார், திருத்தந்தை அவர்களே, நீங்கள் திருத்தந்தையாக இல்லாவிட்டால் எத்தகைய பணியை விருப்பத்தோடும் மன நிறைவோடும் செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு திருத்தந்தை சிந்திக்கவே இல்லை, உடனே சொன்னார், நான் பங்கு பணியாளராக இருக்க விரும்புவேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டபொழுது அவர் விளக்கி சொன்னார், பங்கு பணியாளர் என்னும் பொழுது அது மக்களுடைய வாழ்வின் நீரோட்டத்தில் அவரோடு கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அளிக்கின்றது. இளைஞர்களை நான் வழி நடத்தலாம், குடும்பங்களில் உறவுகள் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்யலாம், துக்கம் ஏற்பட்டால் அங்கு சென்று ஆறுதல் சொல்லலாம், நோயாளிகளை சந்திக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு மிக அரிய வாய்ப்பைத்தான் பங்கு தந்தை பங்கு பணியாளர் கொடுக்கின்றது, என அதைத்தான் மிக விரும்பி நான் செய்வேன் என்று சொன்னார். மிக அருமையான ஒரு பதில். இதில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிப்படையிலே ஒரு மெய்ப்பு பணியாளர். அவர் தன்னையே ஒரு தத்துவ மேதையாகவோ இறையல்வனராகவோ அவர் சிந்திப்பதில்லை, அவ்வாறு நினைப்பதில்லை. மாறாக அவர் தன்னையே ஒரு மெய்ப்பு பணியாளர், அவர் பங்கு தந்தை, உலகளாவிய திருச்சபைக்கு ஒரு பங்கு தந்தை என்ற மனோபாவம் அவரிடம் இருப்பதை நாம் அவருடைய செயல்களிலும் அவருடைய சொற்களிலும் நாம் பார்க்கலாம். எனவே இந்த இணைந்து பயணித்தல், கூட்டியக்க திருச்சபை என்று சொல்கின்ற இந்த சித்தாந்தம், இந்த தத்துவத்தை அவர் முன் வைக்கின்றார் என்றால், இது அவருடைய மெய்ப்பு பணி கரிசனையிலிருந்து ஊற்றெடுக்கின்ற ஒன்று. எனவே வரும் தத்துவ ரீதியாக அல்ல, அனுபவ ரீதியாக ஒரு பங்கு தந்து எவ்வாறு தன் பங்கு மக்களை வழிநடத்த விரும்புகின்றாரோ, அவர்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகின்றாரோ, அதே போல் உலகளாவிய இந்த பங்கு, உலகை ஒரு பங்காகவே பார்க்கின்றார், உலகம் முழுவதுமே ஒரு பங்கு, இந்த பங்கை எப்படி வழி நடத்துவது என்று சிந்தித்த பொழுது அவருடைய மெய்ப்பு பணி கண்ணோட்டத்திலிருந்து வருகின்ற ஒன்று இந்த கூட்டு ஒருமைப்பாடு அல்லது இணைந்து பயணித்தல், கூட்டியக்க திருச்சபை என்று சொல்கின்ற இந்த கருத்தாய்வும் செயல்பாடும் என்று சொல்லலாம்.
இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த முன்னெடுப்பு திருச்சபையிலே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகின்றது என்று சொல்லலாம். திருத்தந்தை சொல்லும்பொழுது என்ன சொல்கின்றார் என்றால், வருகின்ற 1000 ஆண்டுகளுக்கு வழிநடத்துகின்ற ஒரு தத்துவமாக பார்க்கின்றார், ஃபார் த நெக்ஸ்ட் மில்லேனியம் என்று. 10 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் 1000 ஆண்டுகளுக்கு திருச்சபை வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் தத்துவமாக, செயலாக்கம் பெற வேண்டிய ஒரு சித்தாந்தமாக அவர் பார்க்கின்றார். எனவே தான் இது ஒரு திருப்பு முனை, ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகின்றது என்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசுவதற்கு அதிகமாக விரும்புவதில்லை, ஆனால் ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி விளக்க விரும்புகின்றேன். 1986 டோக்கியோவில் ஆசிய ஆயர் பேரவை நடந்தேறியது. அப்பொழுது அதில் சிறப்புரையாற்ற நான் அழைக்கப்பட்டேன். எனக்கு 38 வயது அப்போது. அது எதற்கு என்று சொன்னால், பொதுநிலையினரை பற்றிய ஒரு மாமன்றம், 1987 நடைபெற வேண்டிய மாமன்றத்திற்கு முன் தயாரிப்பாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆயர் பேரவை ஏற்பட்டது. அப்போது அந்த பேரவையிலே வத்திக்கானில் இருக்கின்ற அந்த மாமன்றத்தினுடைய நிரந்தர செயலகம் இருக்கிறதே, அந்த செயலகத்தில் செயலராக செயல்பட்ட ஸ்கோட் என்று சொல்லக்கூடிய பேராயர் பிறகு கருதினாலானார், அவரும் பங்கு கொண்டார். பேசி முடித்த பிறகு சற்று விவாதம் நடந்தது. அப்போது நான் அவரிடம் கேட்டேன், பேராயர் அவர்களே, பொதுநிலையினரை பற்றிய ஒரு மாமன்றம், ஏன் பொதுநிலையினரை இதில் அதிகமாக பங்கெடுக்க வைக்கக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு அவர் ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லிவிட்டார், இட் இஸ் எ சினட் ஆஃப் பிஷப்ஸ், சினட் ஆஃப் பிஷப்ஸ் என்று. அந்த பிஷப்ஸ் ஆயர்கள் என்பதை, ஆயர்களுடைய மன்றம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். எனவே ஆயர்கள் மன்றம் என்றால் மற்றவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று சொல்லுகின்றது மாதிரி இருந்தது. ஆனால் இந்த புதிய சகாப்தத்தை எவ்வாறு திருத்தந்தை உருவாக்குகின்றார் என்றால், திருச்சபை முழுவதுமே ஒரு மாமன்றம், அந்த ஆயர்கள் மன்றம் அல்ல, திருச்சபை மன்றம் என்று சொல்லக்கூடிய கண்ணோட்டத்தை முன்வைக்கின்றார். இது ஆயர்களை மட்டும் சார்ந்ததல்ல, முழு திருச்சபையும் சார்ந்தது, கூட்டியக்க திருச்சபை என்று. எனவே இந்த ஆயர் மன்றம் என்ற குறுகிய ஒரு அமைப்போடு நின்று விடாமல் இதற்கு ஒரு பரந்த பொருளை கொடுக்கின்றார் என்று சொல்லலாம். அது ஒரு பின்னணியை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. 2 வத்திக்கான் சங்கத்தில் மிக முக்கியமான ஒரு அதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். 1870 முதல் வத்திக்கான் சங்கம் முடிந்து ஆயர்கள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கு திரும்பினார்கள். ஜெர்மானிய ஆயர்களும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பிய பொழுது அங்கு நாட்டினுடைய தலைவராக இருந்தவர் ஓட்டோ பிஸ்மார்க் என்ற இரும்பு மனிதர் என்று சொல்வார்கள். அந்த வத்திக்கான் சங்கத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், திருத்தந்தைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, திருத்தந்தை தவறாவரம் கொண்டவர் என்றெல்லாம் முடிவு செய்தார்கள். எனவே இந்த ஆயர்கள் வந்தபோது ஓட்டோ பிஸ்மார்க் இந்த ஆயர்களை ஏளனம் செய்தார், நீங்களெல்லாம் திருத்தந்தையினுடைய போப்பினுடைய குமஸ்தாக்கள், ஏவலாளிகள், உங்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது என்று சொல்லி ஏளனம் செய்தார். ஏறக்குறைய 100 ஆண்டுகள், 1870 வத்திக்கான் சங்கம் தொடங்கிறது வரை ஆயருக்கும் திருத்தந்தைக்கும் உள்ள உறவு என்ன என்று தெளிவற்ற ஒரு நிலை இருந்தது. எனவே இதை தெளிவுபடுத்துவது ஒரு முக்கியமான போதனையாக இருந்தது வத்திக்கான் சங்கத்தில். எவ்வாறு பேதுருவும் ஏனைய திருத்தூதர்களும் இணைந்து ஒரு குழுவாக இருந்தார்களோ, அதே போல திருத்தந்தையும் ஆயர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கின்றார்கள் என்ற இந்த கொலேஜியாலிட்டி என்ற போதனையானது முன்வைக்கப்பட்டது. எனவே இணைந்து, எனவே திருத்தந்தையினுடைய ஏவலாளிகள் அல்ல, அவர்களுடைய அவர் நிர்வகிக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, மாறாக இவர்களும் கூட்டு பொறுப்பை வகிக்கின்றார்கள் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இந்த கூட்டு பொறுப்பு எவ்வாறு செயல்படுகின்றது சொன்னால், ஒரு சங்கம், ஒரு 20 சங்கம் ஏற்பட்டிருக்கின்றது வரலாற்றிலே.
சங்கம் கூடும்போது ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுகின்றது. ஆயிரலும் திருத்தந்தையும் கூடுகின்றார்கள். சரி, முடிந்து போய்விட்டதா இந்த கூட்டு பொறுப்பு? நியாயமான ஒரு கேள்வி. எனவே சங்கம் முடிந்த உடனே தான் 1965 ஆறாம் சின்னப்பர் மிக பெரிய 20வது நூற்றாண்டிலே உள்ள மிகப்பெரிய திருத்தந்தை என்று வரலாறு எதிர்காலத்தில் சொல்லப்போகின்ற ஒரு திருத்தந்தை உண்டு என்றால் அவர்தான் பவுல் 6வது பவுல் சின்னப்பர். அவர்தான் வத்திக்கான் சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதனை செயல்படுத்துவதற்கு பல பல முயற்சிகளை முன்னெடுத்தவர் அவர். மிக கடினமான சூழ்நிலையில் எதிர்ப்புகள் மத்தியிலே அவர் செயல்பட்டார். அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், ஆயர்களும் திருத்தந்தையும் இணைந்து செயல்படுவது ஒரு சங்கம் கூடும்போது மட்டுமல்ல நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆயர் மாமன்றம் சினட் ஆஃப் பிஷப்ஸ் என்ற ஒன்றை உருவாக்கினார். அது உருவாக்கி ஏறக்குறைய 16 மாமன்றங்கள் நடந்தேறின. அதில் பெரும்பாலும் ஆயர்கள் பங்கு பெறுவார்கள், சில கேள்விகளை ரோமையிலிருந்து அனுப்புவார்கள். அங்கு ஒவ்வொரு ஆயர் பேரவையிலும் அது விவாதிக்கப்படும். இங்குள்ள பதில்களையெல்லாம் அங்கே அனுப்பி அதை தொகுத்து இப்படியாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் முதல்ல சொன்னது போல் திருத்தந்தை வெறும் ஆயர்கள் மன்றம் என்ற அந்த நிலைப்பாட்டோடு நின்று விடாமல் அனைவரும் ஹோல் சர்ச் இஸ் சினடல். எனவே திருச்சபை முழுவதும் இது பரவி இருக்கின்ற பரவலாக்கப்படுகின்ற ஒரு செயல்பாட்டு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக அவர் சொல்கின்றார். இதை புரிந்து கொள்வதற்கு சில பின்னணிகளை முன்வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒன்று திரு அவையில் இருக்கின்ற பின்னணி, இன்னொன்று சமூகத்தில் இருக்கின்ற பின்னணி. முதல்ல இந்த ரெண்டையும் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்போம். இந்த அண்மை காலத்தில் பொதுவாக இந்த குருக்கள் ஆதிக்கம் பெருகி இருக்கிறது என்பதை பற்றிய உணர்வு மக்கள் மத்தியிலே அதிகமாகவே வந்திருக்கின்றது. முன்பு இருந்ததை விட படிப்படியாக குருக்கள் ஆதிக்கம் திருச்சபையில் மிஞ்சிவிட்டது, மிதமிஞ்சிவிட்டது என்கின்ற ஒரு ஆதங்கம். அடுத்தது வத்திக்கான் சங்கத்தில் பல நல்ல கருத்துக்கள் சிந்தனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவைகள் செயலாக்கம் பெறாமல் முடங்கி கிடக்கின்றன என்ற ஒரு விரக்தி நிலைப்பாடு. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஏட்டு சுரக்காயாக இருக்கிறது, செயல்பாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விரக்தி நிலை இருப்பதை பார்க்கின்றோம். மேலும் இந்த திருச்சபையினுடைய அது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பார்க்கும்போது மேலிருந்து கீழே இந்த பிரமிடு அமைப்பாகவே செயல்படுகின்றது. எனவே அதிகார குவிப்பு அதிகமாக இருக்கின்றது. அதற்கு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் வத்திக்கான் சங்கம் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தது, திருச்சபை இறை மக்கள் என்று சொல்லி வைத்தது. அந்த நீங்கள் அந்த ஏட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த 2வது அத்தியாயம் இறை மக்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த இந்த திருப்பணியாளர்களை பற்றி பேசுகின்றது, ஹையரார்கி, பீப்புள் ஆஃப் காட் அண்ட் ஹையரார்கி. அது ஒரு முக்கியமான ஒன்று. சங்கம் நடந்தபோது முதல்ல திருப்பணியாளர்களை பற்றி முதல்ல பேசிவிட்டு அதற்கு பிறகு 3வது அத்தியாயமாகத்தான் இறை மக்களை பற்றி பேசினார்கள். ஆனால் சங்கத்திலே பல தந்தையர்கள் அதில் அவர்கள் சொன்ன காரணத்தினால அந்த இறை மக்கள் என்பது மிக முக்கியமான விளக்கமாக முன்வைக்கப்பட்டது என்பது நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இந்த சங்கம் சொன்ன எல்லாருக்கும் சமம், எல்லாரும் ஒன்று, திருமுழுக்கினால் எல்லாரும் சமமானவர்கள், இவைகளெல்லாம் வெறும் ஏட்டு சுரக்காயாக மாறிவிட்டதோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்றமான ஒரு சிந்தனை. ரெண்டு, அண்மை காலத்தில் பாலியல் குற்றங்கள், குருக்கள் திருநிலைப்படுத்தப்பட்டவர்களுடைய பாலியல் குற்றங்கள் இந்தியாவில் ஓரளவு, ஆனால் பல நாடுகளில் ஒரு பூகம்பமாக வெடித்து திருச்சபை பற்றிய நம்பகத்தன்மையை மிக மிக குறைத்து விட்டது என்று சொல்லலாம், மிக மிக இழுக்கு உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். த கிரெடிபிலிட்டி ஆஃப் த சர்ச். எனவே ஒரு கட்டிடத்தில் தூண்கள் இருக்கிறது, பீம்லாம் இருக்குது, அதில் கிராக்ஸ் இருந்தால் என்ன சொல்கிறோம், ஏதோ கட்டமைப்பில் பேசிக்கலி ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் என்று சொல்கிறோம்.
அதேபோல் திருச்சபையிலும் இஸ் தேர் எ ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், அமைப்பு ரீதியான ஒரு சீர்கேடு இருக்கிறதா, இங்கே ஆட்டம் காண்கிறது என்கின்ற ஒரு 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 நிலை, ஒரு உணர்வு பொதுவாக இருக்கின்றது. இதோடு சேர்ந்து நிதித்துறையிலே நிதி மோசடிகள் எல்லா துறைகளிலும், மறை மாவட்ட அளவில், நாட்டளவில், வத்திக்கானில், எல்லா இடத்துலேயும் நிதி மோசடிகள், குறுக்கள் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள். அதனால தான் இப்போது முன்பு சொன்னது போல் திருத்தந்தை வத்திக்கான் நிதி குழுவில் 6 பெண்களை நியமித்திருக்கின்றார்கள். திருநிலைப்படுத்தப்பட்டவர்களுடைய பெண்களை நம்பகத்தகுந்தவர்கள் என்று சொல்கிறதுக்கு போல 6 பெண்களை அவர் நியமித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது கொஞ்சம் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. இன்னும் இது போன்ற மேலும் திருச்சபையிலே இந்த கடந்த பல ஆண்டுகளில் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு பங்கேற்பு அமைப்புகள், பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கின்றோம், பங்கு பேரவை அல்லது மறைமாவட்ட மேய்ப்பு பணி குழு, நிதி குழு என்றெல்லாம், இவெல்லாம் பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்ட்ரக்சர், 7 வகையான பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் திருச்சபையில் செயல்பட்டு வந்திருக்கின்றது. இவை நிச்சயமாக இவை எல்லாமே சிறப்பாக செயல்படுகின்றன என்று சொல்ல முடியாது. ஓரளவு ஒரு புதிய உணர்வை நாம் பங்கு எடுக்க வேண்டும், நமக்கும் இதில் நம்ம எதையாவது நாமும் செய்ய வேண்டும், நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஏஜென்சி ஆஃப் த பீப்புள் அதை உருவாக்கி இருக்கிறது. அன்பியங்கள் இவைகளெல்லாம் இந்த பகிர்வு, மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் குறைபாடுகள் இருக்கின்றது, இருந்தாலும் இந்த உணர்வை அது உருவாக்கி இருக்கின்றது என்று பற்றி நாம் மறக்க முடியாது. அடுத்தது சமூக கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது நவீன காலம் பழைய காலத்தில் நிலப்பிரபுத்துவ காலத்திலிருந்து வித்தியாசமான ஒன்று. நிலப்பிரபுத்துவத்திலே ஆண்டான் அடிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய படிநிலை சிந்தனா முறை இருந்தது. ஆனால் நவீன காலத்தில் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அரசியல் ரீதியாக எந்த இடத்திலும் சரி கேள்வி கேட்கின்றார்கள். ஒரு மிக முக்கியமான ஒன்று கேள்விகள் எழுப்புவது, இந்த அவேர்னஸ், இந்த உணர்வு, சமத்துவ உணர்வு மேலோங்கி எழுகின்றது, ஜனநாயக உணர்வு பீரிட்டு எழுகின்றது எல்லா நிலைகளிலும், எல்லாரும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்று. எனவே ஒரு காலத்தினுடைய கட்டாயம், ஒரு கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், கலாச்சார மாற்றம் உலகளவில் ஏற்படுகின்றது. திருச்சபை பின்தங்கி இருக்க முடியாது, நிலப்பிரபுத்துவ நிலையில் இருக்க முடியாது. இந்த நவீன உலகம் முன்னோக்கி செல்கின்றது. மனிதனுடைய அந்த சுதந்திரத்துக்கும் அவனுடைய ஃப்ரீடம் அண்ட் ஏஜென்சி, நான் செய்ய முடியும், என்னால் முடியும், இன்றைக்கி உடனே போடனா செல்ஃபி எடுத்து என்ன அனுப்புகிறாங்க, நான் இருக்கிறேன். அது எதை உணர்த்துகின்றது என்றால் செல்ஃப் அஃபர்மேஷன், நான் இப்படி நினைக்கிறேன், அது ஒரு நல்லது என்றால் அது சமூகத்திற்கு பயன்படுகின்றது. ஒரு ஆக்டிவேஷன் ஆஃப் த செல்ஃப், நான் 1000 அல்ல, எனக்கு என்ற ஒரு தனித்தன்மை இருக்கின்றது, எனக்கு என்ற ஒரு கருத்து இருக்கின்றது, எனக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது, இதை நான் முன்வைக்கின்றேன் என்று சொல்வது மிகவும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒன்று என்றால் கடவுள் அனைவரையும் அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார், அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, அவர்களுக்கு அறிவு இருக்கின்றது. எனவே இது திருச்சபைக்கு முரண்பட்ட ஒன்றல்ல. அறிவு ஜீவியாக கேள்விகளை எழுப்பதும் சுதந்திரமாக செயல்படுவதும் கிறிஸ்தவத்திற்கு எதிரானதல்ல, முழுக்க முழுக்க அதனுடைய மைய கருத்து. எனவே நவீன கால ஜனநாயக சிந்தனை என்பது திருச்சபைக்கு எதிரான ஒன்று அல்ல. திடீர்னு சொல்கிறாங்க திருச்சபை ஜனநாயகம் அல்ல, உண்மை சரி, ஆனால் அது முடியாட்சியும் அல்ல, அதே வாயினால் அதையும் சொல்லணும். அதாவது இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் செய்வதை நினைப்பதை செய்வேன் என்று இந்த முடியாட்சி மனப்பான்மையில் செயல்படுகின்றவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள், திருச்சபை ஜனநாயகம் அல்ல. உண்மைதான், ஜனநாயகம் அல்ல. ஏனென்றால் காரணத்தை சொல்கிறேன், இவர்கள் சொல்கின்ற காரணத்திற்காக அல்ல என்றால், இவர்கள் கட்டுமீறி நினைப்பதை நான் செய்ய வேண்டும் என்று எதேச்சாதியார போக்கில் போகின்றவர்கள் தான் அதை வலியுறுத்துகின்றார்கள், அதற்கு துணை போகின்றார்கள். மாறாக திருச்சபை ஏன் வெறும் ஒரு ஜனநாயகம் அல்ல, ஜனநாயக கூறுகள் இருக்க வேண்டும், ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பு அல்ல. காரணம் என்றால் ஜனநாயகமானது அடிப்படையிலே
பெரும்பான்மை அடிப்படையில் செயல்படுகின்றது. பெரும்பான் 100 பேர் இருந்தால் 51 பேர் முடிவு பண்ணால் முடிவாகிவிட்டது, மீதி 49 பேர் என்னாச்சு, ஐயோ அம்போ என்று நிற்க வேண்டியதானே 59. எனவே இந்த பெரும்பான்மை தன்னுடைய கருத்தை, தன்னுடைய விருப்பத்தை, முடிவுகளை மற்றவர் மீது திணிக்கலாம். ஆனால் திருச்சபையில் அதற்கு இடம் இல்லை. திருச்சபையில் விசுவாசங்கள் பெரும்பான்மையினால் முடிவு செய்யப்பட, த ட்ரூத்ஸ் ஆஃப் ஃபெய்த் ஆர் நாட் டிசைடட் பை மெஜாரிட்டி, பெரும்பான்மை முடிவு பண்ணுவதில்லை. அதோட மிக முக்கியமான காரணம், ஒவ்வொரு குரலுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குரலும் அரசராகமத்தில் பார்க்கின்றோம். எலியாஸ் கடவுளை பார்க்க விரும்புகின்றார். கடவுளை பார்க்க விரும்பும்போது என்ன நடக்கிறது, முதல்ல பெரிய காற்று வருகின்றது. நான் அங்கே கடவுள் அங்கே இல்லை, அவர் தேடி பார்த்தார். பயங்கரமாக இருக்கிறது, கடவுளாக தான் இருக்கணும், ஏன்னா பயங்கர கம்பீரமாக இருக்கிறது என்று. அப்புறமாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஓ, கடவுள் பயங்கரமாக வருகிறார்னு. கடவுள் அங்கே இல்லை, தீயாக பார்த்தார், அங்கேயும் இல்லை. கடைசியாக ஒரு மெல்லிய குரல், அங்கே தான் கடவுள் இருந்தார். ஒரு சமூகத்தில் மெல்லிய குரல், அவர்களால் பேச முடியாது, அவர்களுக்கு சக்தி இல்லை, அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை, அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மெல்லிய குரலுக்கு இடம் கொடுக்கிறது தான் ஒரு திரு அவை. அந்த மெல்லிய குரலுக்கும் அங்கு இடம் வேண்டும், அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், வசதி செய்ய வேண்டும், அதற்கான அமைப்புகளை உருவாக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு குரலுக்கும் அங்கு இடம் இருக்க வேண்டும். எனவே தான் அது வெறும் ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியாது. ஆனால் ஜனநாயகத்தினுடைய சுதந்திரம், தன்னிச்சையாக செயல்படுகின்ற அந்த முன்னெடுக்கின்ற இந்த உணர்வு, இவைகளுக்கெல்லாம் இடம் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, அந்த சமூக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், திருச்சபை பல முறைகளில் நிலப்பிரபுத்துவ மனோபாவத்தில் இருக்கிறது என்று. செயல்பாடுகளிலும் நவீன உலகத்திற்கு இன்னும் வரவில்லை, செயல்பாட்டில் பல அளவில் முயலுகின்றது. இந்த முயற்சிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றார். இந்த நவீன காலத்திற்கு ஏற்றபடி வர வேண்டுமென்றால் சுதந்திரத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும், மெல்லிய குரலுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் முன்வைக்கின்றார், நவீனப்படுத்துகின்றார். He is modernizing the church from a feudal model of the church. இது மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லலாம். எனவே இந்த முயற்சியை தான் அவர் இந்த மாமன்றம், திருச்சபை, ஒரு இணைந்து இயக்க திருச்சபை என்று ஒன்றித்து பயணிக்கின்றோம் என்று சொல்கின்றார். இதில் நாம் இன்னொன்று கவனிக்க வேண்டும், அதாவது இந்த விஞ்ஞான முறையில் பார்க்கும்போது ரெண்டு வகையான அறிவியல் இருக்கின்றது. ஒன்று நியூட்டனுடைய அறிவியல், அதில் என்னன்னு சொன்னால் உலகம் முழுவதையுமே ஒரு இயந்திரமாக பார்ப்பது, இயந்திர முறையில் உலகம், த வேர்ல்ட் இஸ் எ மெஷின். அதில் ஒரு மோட்டார் இருக்கின்றது, ஒரு இயந்திரம் இருக்கின்றது, எல்லாவற்றையும் அதுதான் இயக்கிறது. இது நியூட்டனியன் ஃபிசிக்ஸ். ஆனால் இத்தகைய இந்த உலகத்தை பற்றிய கண்ணோட்டத்திலிருந்து இந்த நவீன காலத்தில் புதிய விஞ்ஞானம் உருவாகி இருக்கின்றது, அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்வார். அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி என்ன சொன்னால், எது எதை இயக்கிறது என்று ஒன்றுமே சொல்ல முடியாது, எல்லாமே எல்லாத்தையும் இயக்குகின்றது. எவ்ரி திங் மூவ்ஸ் எவ்ரி திங் எல்ஸ். எது காரண காரியத்தை மிக துல்லியமாக சொல்ல முடியாது, இதனால் இது, இதனால் இது என்று சொல்லி பிரித்து மிக துல்லியமாக சொல்ல முடியாது. எல்லாம் இணைந்து செயல்படுகின்ற ஒரு பெரிய அண்ட சராசரம் தொடங்கி எல்லாமே சமூகத்தும் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. எனவே ஒரு இயக்கம், ஒரு பேர் இயக்கம், அது எங்கு தொடங்கி எங்கே முடிகிறது, யார் தொடங்குகிறா யார் முடிக்கிறான்னு தெரியாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அறிவியலில் சொல்லப்படுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கின்றார் என்றால், அதை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொன்னார்னா, இன்றைக்கு நம்ம மழையை பார்த்தோம், இந்த நாட்கள்லாம் மழையை பார்க்கின்றோம். சென்னையில் எல்லாம் தண்ணியாக தான் இருக்குது, இங்கே தான் கொஞ்சம் பரவாயில்லை. இப்போது இந்த மழை வருமா இல்லையா பற்றி, இந்த மாதிரி இந்த சூழவை பற்றி சொல்கின்றவர்கள் என்றைக்காவது துல்லியமாக சொல்லியிருக்கின்றார்கள? 100% சர்டனிட்டி, கண்டிப்பாக 6 மணிக்கு இன்றைக்கு மழை வரும், அல்ல 7 மணிக்கு இது சொல்லவே முடியாது.
ஒரு நாளும் சொல்லவே முடியாது எதிர்காலத்திலும். ஏன் என்று சொன்னால், எத்தனை காரணிகள் இருக்கிறது இந்த காற்று, இந்த சுழற்காற்றை உருவாக்குவதற்கு அல்லது திசையை மாற்றுவதற்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வண்ணாத்தி பூச்சிகள் தங்களுடைய இறக்கைகளையே அடிக்கும்போது இதனாலே காற்றினுடைய திசை மாறலாம். பாருங்கள், ஒரு வண்ணாத்தி பூச்சியுடைய சிறகுகள் அடிப்பதனால் தாக்கம் எவ்வளவு தாக்கம் ஏற்படுகின்றதுன்னு சொல்லி. எனவே எதையும் குறைவாடாக மதிப்பிடக்கூடாது, எல்லாவற்றிற்கும் இட வேண்டும். எல்லா சலனத்திற்கும் முன்னெடுப்பிற்கும் திருச்சபைக்குள் இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஆதங்கம் திருத்தந்தையிடம் இருக்கிறதுனால தான் இந்த இதை முன்வைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு சில விஷயங்களை அப்புறமாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக நாம் பார்க்கலாம். இன்னும் அடுத்தது நாம் இதை பார்க்கும்போது, முதல்ல சொன்ன மாதிரி அவர் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை சொல்லும்போது சில முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். அதாவது மூன்று நிலைகளில் இந்த கூட்டொருமைப்பாடு அல்லது இயக்க திருச்சபை, கூட்டு இயக்க திருச்சபை பார்க்கலாம். ஒன்று, அன்றாட வாழ்வளவில் இப்போ சொன்னோம்ல, எல்லாரும் இணைந்து பயணித்தல், சின் ஓதோஸ் என்று சொன்னால் கிரேக்கம், சின் என்றால் சேர்ந்து, ஓதோஸ் என்றால் வழி, சேர்ந்து ஒரே வழியில் பயணிப்பதான் சினட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை அந்த கிரேக்க சொல்லினுடைய அடிப்படையிலே உருவாகின ஒன்று, சினோதோஸ் என்று சொல்லக்கூடிய சேர்ந்து பயணி, இணைந்து பயணித்தல். அல்லது இங்கு சொல்லும்படி கூட்டியக்க திருச்சபையாக செயல்படுவதற்கு மூன்று நிலைகள். ஒன்று, அன்றாட வாழ்வில் எல்லா அன்றாட வாழ். ரெண்டு, பங்கேற்பு அமைப்புகள், பங்கு பேரவை, நிதிக்குழு, மறைமாவட்ட மெய்ப்பு பணிக்குழு, இன்றெல்லாம் அமைப்பு ரீதியாக. மூன்று, ஆயர் மாமன்றம். இந்த மூன்று நிலைகளில் இன்றைக்கு இந்த சினடாலிட்டி என்பது செயல்பட வேண்டும். இதில் முக்கியமாக இந்த முதல் நிலை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் இன்றைக்கு திருச்சபை நம்மிடம் கோருகின்ற ஒன்று. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கோருகின்றது. அதாவது தேர்ந்து தெளிகின்ற ஒன்று, டிசன்மெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், தேர்ந்து தெளிகின்ற. ஓட்டு போட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதில்ல, சேர்ந்து தெளிந்து சேர்ந்து செயல்படுகின்ற, தேர்ந்து தெளிகின்ற, மற்றவர்களுக்கு சேவியம் எடுக்கின்ற ஒரு முறையாக இருக்க வேண்டும் என்று. இதற்கு மிக அருமையான எடுத்துக்காட்டு இயேசுனுடைய வாழ்வு தான், தேர்ந்து தெளிகின்றது. அதாவது எப்போதுமே அவர் உரையாடல் நிலையிலே இருக்கின்றார், ஆல்வேஸ் இன் அ டயலாக் மோட். கம்ப்யூட்டரில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல, எமர்ஜென்சி மோட் அது மாதிரி இருக்க மாதிரி, ஹி வாஸ் ஆல்வேஸ் இன் டயலாக் மோட். பாருங்கள், மூன்று எடுத்துக்காட்டு நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று, சமாரிய பெண், சீரோஃபெனிஷிய பெண், அப்புறம் சென்டூரியோன். இந்த மூன்று பேருமே அவருடைய இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் எப்படி அவரோடு பேசுகின்றார், சாதாரண ஒரு பெண்மணியோடு இஸ் ஏபிள் டு என்டர் இன்டு அ சின்சியர் டயலாக். மேலோட்டமாக இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தான் தெரியும், இல்லை அவளுடைய கேள்வி, இவர் ஒரு பதில் சொல்கின்றார், அந்த பெண்மணி இன்னொரு பதில் சொல்கின்றது, ஒரு ஒரு மிக அற்புதமான ஒரு உரையாடலுக்கு அற்புதமான ஒன்று. அதே போல் சிறிய பெண்ணிசை பெண்மணி அது சொல்ற பாராட்டுகின்றார், நாய்கள் கூட இந்த இந்த எலும்பு இந்த ரெட்டி துண்டுகளை சாப்பிடுமே என்று சொல்லி சொன்ன வியக்க ஆச்சரியப்படுகின்றார். நாம் ஆச்சரியப்பட வேண்டும், அதை பற்றி நான் பேசுகின்றேன் அடுத்தது. எனவே அவர் முழுக்க முழுக்க ஆல்வேஸ் இன் கான்வர்சேஷன், அதிலிருந்து கற்றுக்கொள்கின்றார், பெற்றுக்கொள்கின்றார், அதற்கு பதில் அளிக்கின்றார். ஒரு சின்சியரிட்டி இருக்கிறது, நேர்மை, ஒரு நேரடித்தன்மை இருக்கின்றது. எனவே மிக அருமையான முறையில், எனவே இது திருச்சபைக்குள் அன்றாட வாழ்வில் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சித்தாந்தத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒன்று என்று சொல்லலாம். இது செயல்பட வரும்போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த குறிப்பாக இந்த அமைப்பு ரீதியில் இருக்கும்போது எல்லோரும் புரிந்தர்கள் அல்ல, எல்லாம் மனிதர்கள், குறைபாடு உள்ளவர்கள். கண்ணதாசு சொல்கிறது, பாதி மனதில் குடியிருக்குது தெய்வம், மீதி மனதில் குடியிருக்குது மிருகம் என்று. சில சமயம் மிருகத்தன்மை வெளியே வந்து விடுகின்றது, அதனால் பங்கு பேரவையில் நிதிக்குழுவில் மிருக தெய்வத்தன்மையும் வருகிறது, மிருகத்தன்மை ரெண்டும் கலந்திருக்கிறது. அதனால் இதை பகுத்தறிந்து திரித்து தேர்ந்து தெளிய வேண்டும் என்றால் நம்முடைய மிருகத்தன்மையை
அதை ஒதுக்கி விட்டு தெய்வீகத்தன்மையை உருவாக்க வேண்டும். அதான் டிசன்மெண்ட் ப்ராசஸ். அது எப்படி உருவாக வேண்டும் என்று கொஞ்சம் கூட நுணுகி ஆராயும்போது அது நல்ல முறையிலே இந்த கூட்டியக்க திருச்சபை உருவாக வேண்டுமென்றால் மூன்று முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகின்றது. ஒன்று செய்தி பரிமாற்றம், சர்க்குலேஷன் ஆஃப் இன்ஃபார்மேஷன். உண்மை இது இது நடக்குது. ஒரு பங்கில் ஒரு பங்கு தந்தை நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன், மாதத்திற்கு ஒரு முறை கணக்குகளை சரியாக வாசித்தாலே பங்கில் உள்ள 90 விழுக்காடு பிரச்சனையை தீர்ந்து விட்டது. வெளிப்படைத்தன்மை, தகவல் பரிமாற்றம், இது 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 என்று மறைத்து ஒழித்து சுக்கம், சீக்ரெட், பெரிய சீக்ரெட்டு, ரகசியம். என்ன ரகசியத்தை காக்க போகிறீங்க? ரகசியம் இருந்தாலே நம்பகத்தன்மை குறைந்து விடுகின்றது. என்னுடைய நண்பன் பல ரகசியங்களை வைத்து விட்டு என்னோடு பகிராமல் இருந்தால் உண்மையான நட்புறவு இருக்க முடியாது. அந்த ரகசியத்திற்கு அதிக இடம் இல்லை. அது ரைட் இன்ஃபார்மேஷன் உடனே மறைமாவட்ட அளவும் சரி, பங்களவானாலும் சரி, குழுக்கள் அமைப்பானாலும் சரி, அந்த பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. ரெண்டு, கூட்டு பொறுப்பு, எல்லோரும் சேர்ந்து பொறுப்பெடுக்கின்றோம் என்று சொல்லுகின்ற உணர்வு. அப்புறம் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி என்று சொல்லுகின்ற இவை முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னொன்று மிகவும் அவசியமான ஒன்று, அதை புனித அகஸ்தினார் சொல்கின்ற ஒரு விமர்சனத்தை அடிப்படையாக வைத்து விளக்குகின்றேன். புனித அகஸ்தினார் அவருடைய சமகாலத்து அரசியலை பற்றி பேசுகின்றார். ஏறக்குறைய இந்த காலத்தை போல தான் இருந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு அரசியல், ஒரு போலீஸ், ஒரு நகரம், ஒரு மக்கள் குழுமம் செயல்பட வேண்டுமென்றால் மிக அவசியமானது அதை ஆளுகின்றவர்கள், அங்கே ஈடுபடுகின்றவர்களுக்கு தன்னலமற்ற நிலை இருக்க வேண்டும். பொது நலன், காமன் குட், அதையே முன்வைக்க வேண்டும். அதை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும். காமன் குட் இஸ் அ கோல். இது இல்லாமல் தன்னல் அடிப்படையில் எனக்கு இது தேவை என்று சொல்லி இந்த அமைப்புகளையெல்லாம் பயன்படுத்தும் போது அங்கு அது சீரழிவு ஏற்படுகின்றது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், வென் காமன் குட் அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் நாட் த கோல், பாலிடிக்ஸ் பிகம்ஸ் எ பேண்ட் ஆஃப் தீவ்ஸ் ஹூ ஷேர் அமங் தம் செல்ஸ் த பூட்டி. திருடிய பொருட்களை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கின்ற குழுமமாக மாறிவிடுகின்றது. அதாவது தன்னலவாதிகள் ஒரு குழுமம், அவங்களுக்குள்ளாலே பகிர்ந்து விடுகின்றார்கள். எனவே அடிப்படையில் பல தடவைகளில் பார்க்கின்றோம், பல தடவைகளில் இந்த அந்த பகிர்வு, இந்த பார்ட்டிசிபேட்டரி ஸ்ட்ரக்சர் செயல்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று தன்னலம், சுயநலம். அது பல வகையிலே வெளிப்படும். சென்னை பல்கலைக்கழகத்தில் செனட்டில் இருக்கும்போது நல்ல பல அனுபவங்கள். அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்படும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டால் ஒரு தடவை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது அந்த சப்ஜெக்டில் தான் இருக்கணும், பிஹெச்டி இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும்போதே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சரி ஏன்னு சொல்கிறாருன்னு. ஏன்னா ஒரு கேண்டிடேட் அவர் மனதில் வச்சுருப்பார், மற்றவர்களை ஒதுக்குவதற்காக பிஹெச்டி இருந்தால் தான் அந்த சப்ஜெக்டில். அப்புறம் இன்னொரு தடவை வரும்போது என்ன ஆர்குமெண்ட், ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் இருந்தால் போதும், அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கூட போதும். அப்போ இன்னொரு ஆள் வைத்திருப்பாருன்ற. அப்போது இந்த குழுமத்தில் உள்நோக்கத்தோடு தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த குழுமத்தை பயன்படுத்தும் போது அது சீரழிவாகவே மாறும். அது ஒரு தேர்ந்து தெளிகின்ற ஒன்றல்ல, இது ஏற்படக்கூடாது. எனவே முதல்ல சொன்ன இந்த மூன்று, அதோடு மிக அவசியமான ஒன்று இந்த கன்வர்ஷன், எப்போதும் மனமாற்றம், ஒரு பர்மனன்ட் மோட், எப்போதும் தன்னையே சரி செய்து கொள்வது, தன்னையே கேட்டு நான் பொது நலனுக்காக செயல்படுகின்றேனா என்று கேள்வி எழுப்புவது ஒன்று. இதில் திருச்சபையில் இவ்வாறு இருக்கும்போது சர்ச்சைகள் ஏற்படுகிறது. அது இல்லாமல் இல்லை, இட்ஸ் நாட் சொசைட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ், சர்ச் இஸ் நாட் அ சொசைட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ், மனிதர்களுடைய அமைப்பல்ல, மனிதர்கள். நம்முடைய சர்ச்சைகள், பிணக்கங்கள், மோதல்கள், முரண்பாடுகள், இவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதற்கு தான் ஒரு முக்கியமான ஒன்று இந்த காமன் குட் என்பது எப்போதுமே
முன்வைக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று, அதாவது ஏன் இத்தகைய அமைப்புகள், ஏன்னா இணைந்து சேர்ந்து சிந்தித்து தெளியும் போது தான் உண்மை வெளிப்படுகின்றது. இங்கு நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். முதல்ல சொன்ன நவீன காலம் மனித சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, ஃப்ரீடம் அண்ட் ஏஜென்சி. இன்னொன்று, கிறிஸ்தவ விசுவாச பார்வையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்களும் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இறைவனுடைய மறைபொருளிலே பங்கு கொள்கின்றார்கள். எவ்ரி ஹியூமன் பர்சன் இஸ் எ மிஸ்டரி. அவர்களுடைய எவ்வளவு ஆழமானவர்கள் என்றதை நம்ம கணக்கு போட முடியாது. சிந்தனை, யார் மனிதருடைய சிந்தனைகளை, கடவுளுடைய சிந்தனை, மனிதருடைய சிந்தனை, ஏன்னா மனிதருடைய சாயல், இறைவனுடைய சாயலாக மனிதன் படைக்கப்பட்டதுனால கடவுளுடைய சிந்தனைகளை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியாதோ, அதே போல் மனிதர்களுடைய மனங்களில் இருக்கின்ற சிந்தனையுடைய ஆழம், அதனுடைய பரப்பு, அதனுடைய நீளம், அகலம், இதற்றெல்லாம் நம் கணக்கு விட முடியாது. எனவே தான் மனிதன் ஒரு மாபெரும் மறைபொருள். அதனால்தான் இந்த மறைபொருளை ஊதாசீனப்படுத்தி இன்ஸ்ட்ருமெண்ட், அதை ஒரு ஒரு கருப்பொருளாக, ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது. எந்த மனிதனையும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது. அதுவே அடிப்படையான தத்துவம், அதாவது அறநெறி தத்துவத்தினுடைய அடிப்படை. நெவர் யூஸ் பீப்புள் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், மீன்ஸ் ஏணிப்படியாக பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களே தங்களிலே முடியும். எவ்ரி பர்சன் ஹேஸ் அன் எண்ட், நாட் எ மீன்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப ரெண்டு முக்கியமான பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல பொருட்களை பயன்படுத்துகின்றோம். காலையில் எழுப்பினோன்னா டூத் பேஸ்ட் எடுத்து பண்ணுறோம், வண்டி எடுக்கிறோம், போகிறோம், இதெல்லாமே தேவையான ஒன்று. வி லிவ் இன் எ வேர்ல்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நோ மீன்ஸ். இவைகள்லாம் நமக்கு தேவை, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் வாழ்வு முழுவதும் வெறும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே மாறிவிடக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாரையும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கிடுவோம். சுயநலத்தினுடைய உச்சக்கட்டம், மற்றவர்களை வெறும் கருவியாக, நம்முடைய சுயநலத்திற்கு கருவியாக பயன்படுத்தும் போது வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல். ஒவ்வொரு மனிதரும், எவ்ரி பர்சன் இஸ் அன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப் ஹர் செல்ஃப். இது ஒரு மாபெரும் தத்துவம். அதனால் மறைபொருள் என்று சொல்கின்றோம். இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகின்றேன், அண்மை காலத்தில் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்கள் லவ்தாத்துசி என்று சொல்லக்கூடிய இயற்கை பற்றிய இந்த ஒரு சுற்றுமடல் மிக அருமையான ஒன்று. அதில் அவர் என்ன செய்திருந்தார் என்று சொன்னால், இயற்கை மனிதன் பயன்படுத்தக்கூடியது என்று காலாகாலமாக சொல்லப்பட்டது. அவர் சொல்கின்றார், இயற்கையில் ஒவ்வொன்றுமே தனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை முழுக்க முழுக்க நீ பயன்படுத்தக்கூடாது. உன்னுடைய காலடியில் கிடக்கின்ற ஒரு ஒரு ஊதாசீனப்படுத்த வேண்டும், உதைத்து தள்ள வேண்டிய ஒன்றல்ல, மாறாக அது மிக ஆச்சரியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. அதை பார்த்து நாம் வியப்படைய வேண்டும், இறைவனுடைய படைப்பு என்று சொல்லக்கூடிய. எனவே முதல் முறையாக 2000 ஆண்டுகளில் திருச்சபையினுடைய போதனையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். மனிதர்கள் மட்டுமல்ல, த ஹியூமன் பர்சன் இஸ் அன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப் ஹர் செல்ஃப். அதே போல் இயற்கையினுடைய ஒவ்வொன்றுமே தன்னிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை முன்வைத்திருக்கின்றார். எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், நம்முடைய குழுக்களில் பரிமாற்றம் ஏற்படும் போது மதிப்பு கொடுப்பது, இறைவனுடைய படைப்பு, அவருடைய சிந்தனைக்கு மதிப்பு கொடுப்பது, ஏற்றுக்கொள்கின்றோமோ இல்லையோ அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஆழமான, நமக்கு தெரியாத, எங்கிருந்து வருகின்றதே என்று தெரியாது. அது நன்மைகளும் தீமைகளும், அங்கே தெய்வீகத்தன்மை இருக்கலாம், மிருகத்தன்மை இருக்கலாம், இதெல்லாம் இதையெல்லாம் யார் கணக்கிட முடியும்? எனவே தான் மிக நல்ல திறந்த மனப்பான்மையோடு கேள்வி செவி மடுப்பது. ஹியரிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிஸனிங் என்று சொல்லுகின்றார் திருத்தந்தை. ஹியரிங் இஸ் ஃப்ரம் அந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விடல, லிஸனிங் என்று சொல்லும்போது அதில் ஒரு ஆழம் இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் சொல்கிறவங்களை உங்களை மதிக்கிறேன். அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அடுத்தது என்ன சொல்கிறீங்க, ஒரு க்யூரியாசிட்டி, இன்னும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா, அப்படி சொல்லும்போது பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஒரு திறந்த மனப்பான்மை வெளிப்பாடு இருக்கிறது, அது எல்லோருக்கும் பயன்படுகின்றது என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அந்த மூன்று ஒன்று இருக்கு, சினர்டு என்ன, கம்யூனியன், அதாவது பார்ட்டிசிபேஷன் சொன்னோம், மிஷன் என்று, அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை நேரம் இல்லாதனால். அதாவது திருச்சபை தன்னுடைய திருவை தன்னுடைய பணியை உலகிற்கு ஆற்ற வேண்டும். இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும், சமூக பொருளாதார
இந்த கலாச்சார இந்த துறைகளில் நவீன உலகில் திருச்சபை என்ற அருமையான ஏடு ஒன்று இருக்கின்றது. அது செயல்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த சேர்ந்து நாம் இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் என்ன செய்ய முடியும் என்பதையும் சேர்ந்து, ஏன்னா திருச்சபை சர்ச் இஸ் ஃபார் மிஷன். அப்படி என்றால் நாம் இன்றைக்கு நம்முடைய பணி என்ன இந்த நாட்டில், பொருளாதார அடிப்படையில், கலாச்சார அடிப்படையில், அல்லது அரசியல் அடிப்படையில் நம்முடைய பணி என்ன என்று திருவையோடு முடங்கி இருக்காமல் இன்றைக்கு நாட்டு அளவில் எல்லாருக்கும் பயன்படுகின்ற ஒரு சிந்தனை. அதனால் தான் மிஷன் என்பதையும் அதோடு இணைத்து சொல்லப்படுகின்றது. கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன் என்று சொல்லப்படுகின்றது. கடைசியில் இன்னும் இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு சிலவற்றை நான் சில சிக்கலான சில பிரச்சனைகளை முன்வைக்கின்றேன். இதற்கு நடக்கப் போகின்ற 2023 நடக்கப் போகின்ற மாமன்றம் தெளிவுகளை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். ஆனால் இந்த பிரச்சனைகளை நாம் எழுப்ப வேண்டும். நான் இந்த இந்திய அளவில் ரோமைக்கு அனுப்பும்போது இந்த பிரச்சனைகளை நாம் எழுப்ப வேண்டும். ஒரு சில பிரச்சனைகளை சொல்கிறேன். அதாவது தொடக்க காலத்தில் நாம் பார்க்குறோம், தொடக்க காலத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான நிகழ்வு ரொம்ப நம்மை கவர்கின்ற நிகழ்வு. ஒன்று, அந்த திரு அவைக்குள்ளால் பிளவு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்றால், அங்கு கிரேக்கர்கள் இருக்கின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்கள், ரெண்டு இனத்தவர்கள், ரெண்டு வெவ்வேறு இனத்தவர்கள். அப்போது அங்கு இந்த கிரேக்க பெண்கள் விதவைகள் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றார்கள். அவர்களை ஓரங்கட்டி இருக்கின்றார்கள், ஒரே பிளவு, பிளவிற்கு நல்ல அதில் பிரேக். ஆனால் திரு அவை என்ன செய்கின்றது? இதை பற்றி நாம் சேர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று சிந்திக்கிறது. அதனால் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகின்றார்கள். தியாக்கோன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய அமை, ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. சும்மா பேசி ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் கொடுத்து மறையுறை ஆற்றி நல்லா போயிட்டு வாங்க இல்லை, அதற்கு ஒரு தீர்வு முடிவு சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள். இப்படி தியாக்கோன் என்ற ஒரு அமைப்பை வைத்து இவ்வாறு உதாசீனப்படுத்தப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட அவர்கள் விதவிகளுக்கு அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது. இது நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இது இல்லாத காரணத்தினால்தான் வரும் மறையுறையினால் உலகத்தை மாற்ற முடியாது, திருவையை மாற்ற முடியாது. அதற்கு ஏற்ற அமைப்புகள் அவ்வப்போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த முறையில் நாம் சிந்திக்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் 3 ரீதிகள் இருக்கின்றன. ஒன்று லத்தீன் ரீதி, இன்னொன்று சீரோ மலபார், சீரோ மலங்கரா. இந்த 3 ரீதிகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த சீரோ மலங்கரா, சீரோ மலபார் என்று சொல்கின்ற இந்த 2 ரீதிகளும் கிழக்கு திருச்சபை என்று சொல்லி அந்த கிழக்கு திருச்சபை திருச்சபை சட்டத்திற்குள் அவைகள் செயல்படுகின்றன. இந்த கிழக்கு திருச்சபை சட்டையில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தலை திருச்சபையினுடைய நிர்வாகமானது அந்த இடத்தில் இருக்க அந்த ரீதியில் இருக்கின்ற ஆயர்கள் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள், அவர்களே முடிவெடுக்கின்றார்கள். சுதந்திரம் இருக்கிறது, ஃப்ரீடம் அந்த அமைப்பிற்கு. எடுத்துக்காட்டாக ஆயர்களை நியமிக்க வேண்டுமா, இந்த அவர்கள் கூடி அவர்களே முடிவெடுத்து இந்த பெயர்களை பரிந்துரை செய்கின்றார்கள், அதை அதிலிருந்து பெயரிலிருந்து நியமிக்கப்படுகின்றார்கள். லத்தீன் ரீதியில் பாருங்கள், அது நடைபெறுவதில்லை. அதாவது இந்த சினடல் ஸ்ட்ரக்சர், கிழக்கு திருச்சபை இந்த கூட்டியக்க திரு அவையினுடைய ஒரு வெளிப்பாடாக, தே ஆர் ஹேவிங் சினடல் ஸ்ட்ரக்சர் கனானிக்கலி, திருச்சபை சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த அமைப்பை கொண்டிருக்கின்றார்கள். லத்தீனில் இல்லை. அதனால் என்ன, எங்களுக்கு இந்த மாதிரி ஆயர்கள் இப்படி வேண்டும் இப்படி வேண்டும், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. ஒரே இது என்ன, இங்கேருந்து எங்கேயோ போகுது யாருக்குமே ஒன்றும் தெரியாது, எங்கேருந்து என்ன வருகிறது எங்கே ஒன்றுமே தெரியாது. அதனால் எவ்வாறு கிழக்கு திருச்சபையில் சினடல் ஸ்ட்ரக்சர் அதை வழிநடத்துவதற்கு இருக்கிறதோ அதே போல் லத்தீன் திருச்சபையிலும் இருக்க வேண்டும் என்பது முன்னெடுக்கப்படுத்த வேண்டிய ஒன்று. ஏனென்றால் தலை திருச்சபை அது சுதந்திரத்தை கொண்டிருக்கிறது என்பது வத்திக்கானுடைய போதனை.
சர்ச் இஸ் எ கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ். எனவே இது முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒன்று அவசியமாக. எனவே அனைத்து திருச்சபைகளும் இந்தியாவில் இருக்கின்ற அவைகள் சினடல் ஸ்ட்ரக்சர், இந்த கூட்டியக்க திருச்சபை முறையிலே அவைகள் ஆளப்படுகின்றன, நிர்வகிக்கப்படுகின்றன என்ற ஒன்று வரும். ரெண்டு, இன்றைக்கு நம்முடைய நாட்டில், அதாவது இந்திய ஆயர் பேரவை ஒன்று இருக்கிறது, அதே போல் ரீஜனல் கவுன்சில் என்று தமிழ்நாட்டுக்கு ஒன்று, வெஸ்டர்ன் ரீஜன் அப்படியெல்லாம் இருக்குது. இந்த ரீஜனல் கவுன்சில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்கு சொல்கிறேன்னா, முதல் 3-4 நூற்றாண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இருக்கின்ற ப்ராவின்ஸ் ஆயர்கள் சேர்ந்து வந்து எல்லோரும் சிந்தித்து, இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது, சேர்ந்து சிந்திப்போம், முடிவெடுப்போம், இந்த முடிவை எல்லாரும் செயல்படுத்துவோம் என்று அப்படித்தான் 4 நூற்றாண்டுகள் நடைபெற்றது. அதே போல் மத்திய காலத்திலும் அதே மாதிரி செயல்பட்டது. எனவே ப்ரொவின்ஷியல் சினட்ஸ் என்ற ஒன்று இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஆயர்கள் சேர்ந்து வருகின்றார்கள், முடிவெடுக்கின்றார்கள், அனைவரும் அதை செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அது இல்லை. ஏனென்றால் இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் அல்லது ஒரு தேசிய ஆயர் பேரவைக்கு இந்த அதிகாரம் இல்லாமல் போகின்றது. அதனால் முக்கியமாக இன்றைக்கு என்ன என்றால், ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் அண்ட் நேஷ்னல் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் மஸ்ட் பி எனேபிள்ட் ஆஸ் எ ஜூரிடிக்கல் பாடிஸ். சட்டம் இயக்குகின்ற, சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துகின்ற அமைப்புகளாக மாற்றப்பட வேண்டும். அல்லது ஒவ்வொன்றுக்கும் ரோமைக்கே நம்ம ஒவ்வொன்றுக்கும் காத்துகிட்டே இருக்கணும். இந்த என்ன சொல்கிறது, நாமவே நம்முடைய பிரச்சனைகளை, திருவையினுடைய பிரச்சனைகளை சிந்தித்து அதற்கு தேர்வு கண்டு அதற்கான தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்கின்ற இந்த அமைப்பு. ஆனால் இப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பாருங்கள், ஒரு ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில் ஒரு 10 பிஷப்ஸ் சேர்ந்து வந்து ஒரு முடிவெடுத்தாங்களான்னா, டயசஸில் போனால் இந்த பிஷப் அதை செயல்படுத்த மாட்டார். ஏன்னா அது எனக்கு என்னை கட்டுப்படுத்தாது. ஐ எம் நாட் பவுண்ட் பை த டெசிஷன். இங்கே நான் தான் ராஜா, இது செல்லாது. அப்போ கூட்டு பொறுப்பு எங்கே இருக்கிறது? கூட்டியக்க திருச்சபை எங்கே இருக்கிறது? இங்கே ஒரு பெரிய முரண்பாடு. அமைப்பு ரீதியாக இன்னொரு திசையில் எழுக்கிறோம், ஆனால் இந்த இலக்காக கூட்டு திருச்சபை என்று சொல்கின்றோம், கூட்டியக்க திருச்சபை என்று. ஆனால் அமைப்பு ரீதியாக இந்த எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் ஒரு பொது நன்மைக்காக அனைவரும் சேர்ந்தெடுக்கின்ற முடிவை கட்டுப்படுத்தி கட்டிப்பாக அந்த மறை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சேர்ந்து முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும், அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். எனவே நான் நினைப்பதை என்னுடைய மறை மாவட்டத்தில் செய்வேன், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பது இது முற்றிலும் எதிர்மாறான ஒன்று என்று சொல்ல வேண்டும். அதனால் இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக எவ்வாறு இதை செயல்படுத்துவது, இன்றைக்கு அதாவது இந்த வழிமுறைகள் சொல்லியிருக்கிறார்கள். செப்டம்பர் 7வது நாள் திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டார் ரோமையில், இந்த ஆயர் மாமன்றம் 2023 கூடுகின்ற ஆயர் மாமன்றத்திற்கு தயாரிப்பாக செப்டம்பர் 7வது ஒரு ஏடு வெளியிட்டார்கள். அதனால் எல்லோரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஏடு வெளியிட்டதுன்னா, முன்னாடி இவ்வளவு பரவலாக்கப்படவில்லை. முதல்ல சொன்னது மாதிரி கொஞ்சம் கேள்விகளை அனுப்புவார்கள், ஆயர் பேரவைகள் அதற்கு பதில் அனுப்பி தொகுப்பு அனுப்பி அங்கே அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாரையும் ஆக்டிவேட், எவ்ரிபடி, எல்லாரும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையிலே, நோக்கத்திலே எல்லாரையும் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு மாமன்றமாக செயல்பட வேண்டும். அதனால் 2 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போதிலிருந்து ஏறக்குறைய ஏப்ரல் 1 மாதம் வரை மறை மாவட்ட அளவில் இந்த விவாதங்கள் நடக்க வேண்டும். அதுக்கப்புறம் இதையெல்லாம் தொகுத்து தேசிய அளவில் இந்திய ஆயர் பேரவைக்கு அனுப்புவார்கள். அங்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் அதையெல்லாம் தொகுத்து கடைசியில் உறவுமைக்கு அனுப்புவார்கள். அப்புறம் ஒவ்வொரு கண்டம் வரியாக, ஆசிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் அளவில் விவாதங்கள் நடக்கும். அதையும் தொகுத்து கடைசியாக அக்டோபர் 2023 இது நடைபெறும். இப்போது நாம் ஏறக்குறைய மறை மாவட்ட அளவில் இருக்கிறோம், தயாரிப்பு அளவில். அதை பற்றி ஒரு சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். அதனால் எல்லா மறை மாவட்டங்களிலும் இது தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த ஒரு இயக்கம், இந்த
தயாரிப்பு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தயாரிப்பு எப்படின்னு சொன்னால், எல்லாரையும் கேட்டு அவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்டு இவையெல்லாம் தொகுத்து அனுப்ப வேண்டிய ஒன்று. அது எப்படி செயல்படுத்துவதுன்னு சொன்னால், ஒரு சிலவற்றை மட்டும் சொல்கின்றேன். இப்போது எடுத்துக்காட்டாக, மறை மாவட்ட அளவில் 4 அல்லது 5 உறுப்பினர் கொண்ட கருத்தாளர்கள் குழுவை ஏற்படுத்துவது. ஒரு டைசஸில் 5 பேர் கொஞ்சம் பயிற்சி கொடுத்து, 5 பேர் இது எதனுடைய பின்னணி என்ன, இது என்னன்னு சொல்லி. இக்குழுவின் நோக்கம் மறை மாவட்டத்தில் கருத்தாளர்களை உருவாக்கி அதன் மூலம் மறை மாவட்டம் முழுவதும் மாமன்றத்தினுடைய பொருள் செயல்பாடு இவற்றை பரவலாக்கம் செய்வது, எல்லாருக்கும் தெரியப்படுத்துவது. முதல்ல சொன்னேன்ல, இன்ஃபார்மேஷன் என்ன என்று சொல்லி. கீழ்வரும் பிரிவுகளில் இதை செயல்படுத்தலாம், கருத்துரைகள் தயாரிக்கலாம். மாமன்றம் பற்றிய ஒரு பொது முன்னுரை, அதுக்காக ஒரு ஆளை தயார் பண்ணலாம். இன்னொன்று, மாமன்றத்தின் தேவை பற்றிய விளக்கம், இன்னொரு கருத்தாளர் அதற்காக தயாரிக்கப்படலாம். மாமன்றத்தின் மைய பொருள், ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு பற்றிய இன்னொரு கருத்துரையாளர். இன்னும், மாமன்றம் வெளிப்படுத்துகின்ற 10 கருப்பொருட்கள் பற்றிய விளக்கம், அந்த தயாரிப்பு ஏடில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 10 கருப்பொருட்கள், அதை பற்றிய விளக்கம் கொடுக்கின்ற ஒருவராக செயல்படுகிறார். செயல்முறையை பொறுத்தவரையில், இந்த 5 பேர் இருக்க, ஒவ்வொரு மறை வட்டத்திற்குள்ளும் விகாரியேட், மறை வட்டத்திற்குள் மறைவட்ட தலைவர் விக்கர் ஃபாரின் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்கலாம் மறைவட்டத்திற்குள்ளால். இவரெல்லாம் இவர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த 4-5 பேர் இருக்காங்களே மறை மாவட்டத்தில், அவர்கள் இந்த 10 பேர் அப்படின்னா, ஒரு மறை மாவட்டத்தில் 4 விகாரியேட் இருக்குதுன்னா 40 பேர், அந்த விகார் ஃபாரின் சேர்த்து 44 பேர் இருக்கு. இவர்கள் அனைவருக்கும் முதல்ல இருக்க அந்த 5 மறைமாவட்ட அளவில் இருக்கின்ற கருத்தாளர்கள் பயிற்சி அளிப்பார்கள். இவர்கள் எல்லா பங்களுக்கும் போய் மக்களிடம் உரையாடி அவருடைய கருத்துக்களை பெற்று அவைகளை தொகுத்து கொடுப்பார்கள். இந்த இவற்றை பிறகு சேர்த்து இந்திய ஆயப்பேரவைக்கு அனுப்பி நம்முடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையாக தொகுத்து எல்லாவற்றையும் இணைத்து எதையும் விட்டுவிடாமல் அந்த மெல்லிய குரல்களையும் நன்றாக பதிவு செய்து அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த முறையில் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது ஒரு அரிய வாய்ப்பு என்று சொல்லலாம். இது எல்லாருடைய முயற்சியும் தேவைப்படுகின்றது. முதல்ல சொன்னது மாதிரி சிக்கல்கள் இருக்கின்றது. இன்னும் ஒரு சிக்கல் மட்டும் சாரி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய சிக்கல். பெரிய சிக்கல் என்று சொன்னால், பொதுவாக ஒரு நிர்வாகம் என்று சொல்லும்பொழுது அதில் 3 பிரிவுகள் இருக்கின்றது. சட்டம் இயற்றுகிறது, சட்டம் இயற்றுகிறவர் வேறு, அதை செயல்படுத்துகின்றவர்கள் வேறு, அது சரியா இல்லையா என்று நீதி பார்க்கின்றவர்கள் உண்டு. நீதித்துறை, அப்புறம் சட்டம் இயற்றுகின்ற துறை, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு சொல்கின்றார்கள். இவை பிரிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சமூகமும் சீராக செயல்பட வேண்டுமென்றால் இந்த 3 அமைப்புகளும் தனித்தனியாக செயல்பட வேண்டும். ஆனால் இப்போது உள்ள திருச்சபை சட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த 3 சேர்ந்து ஒரு பதவியிலே குவிக்கப்பட்டிருக்கின்றது. த சேம் பர்சன் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ், சேம் பர்சன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேம் பர்சன் இஸ் ஜுடிஷியரி. எனவே இப்படி ஒரு அமைப்பில் எப்படி இயங்க முடியும் பாருங்கள். இப்போ முரண்பாடு, பெரிய ஒரு இடைவெளி. எனவே இது சரி செய்யப்பட வேண்டும். எந்த அதிகாரத்திற்கும் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், அப்போ தான் செயல்படுத்தப்பட முடியும். அல்லது கட்டவிழ்த்தப்பட்டு ஒரு வகையில் இது ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி. எனவே இதையும் ஒரு முக்கியமான கருத்தாக முன்வைக்கப்பட வேண்டும். இந்த புதிய 1987-3 வெளியான திருச்சபை சட்டத்தை உருவாக்கும் போது ஒரு முக்கியமான விவாதம் நடந்தது. ஏன்னு சொன்னால், திருச்சபை ஒரு நாட்டுக்கு எப்படி ஒரு சாசனம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதோ அதே போல் திருச்சபைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேண்டும் என்று யார் சொன்னார்? 6வது சின்னப்பர் பவுலட் அவரே சொன்னார், இந்த கருத்தை முன்வைத்தார். Prepare a constitution of the church, அடிப்படை உரிமைகள் இது என்று. அப்போ இப்போ இன்றைக்கு இந்த குருக்களுடைய பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதுவும் பிலாங்ஸ் டு சிவில் சொசைட்டி, தெர் இஸ் நோ கிரிமினல் லா இன் த சர்ச்.
அதனால் அடிப்படையில் ஒரு லெக்ஸ் எக்லேசிய ஃபுந்தமெண்டாலிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் அதை துரதிருஷ்டமாக அது தடைப்படுத்தப்பட்டது. இந்த பெரிய முயற்சி கடைசியில் விட்டு விட்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய திருச்சபை சட்டத்தில் இல்லை, நமக்கு அவசியமாக. எனவே நாம் சொல்ல வேண்டியது, இந்த கட்டியக்க திருச்சபை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த திருச்சபை சட்டத்தில் பல அடிப்படை மாற்றங்கள் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். இந்தைய காலகட்டம் இப்போது இருக்கின்ற இந்த திருச்சபை சட்டத்தை வைத்து இதை செயல்படுத்த முடியாது. இது முடவன் கொம்பு காசை தேனுக்கு ஆசைப்பட்டது மாதிரி ஆகிவிடும். எனவே இதுவும் முக்கியமாக நம்முடைய பயிர்களில் பல நிலைகளில் வரும்போது இதை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் பொறுமையாக இந்த உரையை கேட்டமைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். இப்போ விவாதத்திற்கு நேரம் இருக்கிறது, அதில் நம்ம பல கருத்துக்களை முன்வைக்கலாம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எப்படி நீங்கள் மறைமாவட்டத்தில் செய்ய முடியும், இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்கின்றேன். கோட்டாறு மறைமாவட்டத்திலிருந்து அருமையான ஒரு சிறிய நூலை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த தயாரிப்பிற்காக வத்திக்கானிலிருந்து வெளியான அந்த நூலுடைய அடிப்படையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் இதே போல் உருவாக்கலாம். அப்போ ஒரு கைடு தேவைப்படுது, அல்லது மக்கள் திடீர்னு போய் கூட்டி இயக்க ஒன்றுமே புரியலை, தலைவாலும் புரியாது, ஏதாவது ஒன்று கையில் இருந்தால் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் உருவாக்குவது மிகவும் சிறப்பு என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இவ்விரைகள் கருத்தமர்வு இனிதே நடந்தேற உதவிய உள்ளங்களுக்கு நன்றி கூற வருகிறார் எம் கிறித்துவ கல்லூரியின் பதிவாளர் அருள்பணி முனைவர் சேவியர் டெரன்ஸ் அவர்கள். சொல்வது எளிது, செயல்படுவது மிக கடினம் என்கின்ற சாதாரண மனநிலையை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருத்தந்தையினுடைய அழைப்பு. ஏனைய கூட்டங்களை போன்று இந்த ஆயர் மாமன்றமும் ஒரு சம்பிரதாயமாக மாறிவிடக்கூடாது என்று நம்முடைய திருத்தந்தை முதல் எச்சரிக்கையை விடுக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரமும் ஒரு மாமேதை இறையியல் வல்லுநர் இந்த மாமன்றத்தின் நோக்கம் பயன் இவைகளை பற்றி மட்டும் விளக்காமல் இந்த மாமன்றத்தின் உரையாடல்களிலிருந்து எழக்கூடிய சாத்தியப்படக்கூடிய சவால்களையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். காரணம், இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய பெரும் பகுதியினுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இரண்டு இடங்களில் கோடாரிகள் இந்த மாலை பொழுதில் வைக்கப்பட்டிருக்கின்றது. முதலிடம், மேய்ப்பர்களுடைய ஆளுமை தன்மை உண்மையான ஆளுமை தன்மையாக இருக்கின்றதா, இயேசு கிறிஸ்துவின் ஆளுமை தன்மை போன்று இருக்கின்றதா என்கின்ற அடிமர கோடாலி. இரண்டாவது, நம்முடைய சகோதரரிடமிருந்து ஏன் பொதுநிலையினர் என்று எங்களை பிரித்து பார்க்கின்றீர்கள், அனைவரும் ஒன்றுதானே, இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் அனைவரையும் இறை மக்கள் என்றுதானே அழைக்கின்றது, எனவே உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள இன்னொரு கோடாரியும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டும் மிக முக்கியமான கருத்துக்கள் மட்டுமல்ல, செயல்படுத்த வேண்டிய முன்னெடுப்புகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வளவு தூரம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்திற்கான தூண்டுதலை கொடுத்த நம்முடைய அன்பு அருள் தந்தை வில்ஃப்ரெட் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய மாற்றம் நிச்சயமாக எங்கள் பகுதியிலிருந்து வத்திக்கான் வரை செல்லும் என்பதில் உறுதியோடு இருக்கின்றோம் என்கின்றதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். முதலில் கூறியதை போன்று கேட்பது எளிது, சொல்வது எளிது, செயல்படுத்துவது கடினம்
मन तुणु अमुक तूय आवियार अमरवे ऐपिध पवल इल कलूरी अधिबर इकनर इल प्रव निर्वाय अनेवरुकुम एंगलुडैय नन्रियै तेरिवित्तु कोल्लुगिन्रोम। अदु मट्टुमल्ल इंद निगल्विर्कान एर्पाडुगलै सेय्द अरुल तंदेर्कल सुरुसुरुप्पाग तेनिकलै पोन्रु सेयल्पट्ट एन अरुमै अरुल सहोदरर्कल अनेवरुकुम नन्रियै तेरिवित्तु कोल्लुगिन्रोम। इंद निगल्वु नल्ल मुरैयिल नडैपेरुवदर्काग एल्ला उदविगलैयुम सेय्द अरुल सहोदरर्कल ओली ओली इन्नुम एनय एर्पाडुगल निगल्ची निरल्गले कूरियदु निलल पदिवु सेय्द अरुल सहोदरर अनैवरुक्कुम नन्री। अदे पोन्रु इंगु पंगु पेर वंदिरुक्को कूडिय अनैत्तु अरुल तंदैयर्कल अरुल सहोदरिगल सहोदर सहोदरिगल क्रिस्तुविल सहोदर सहोदरिगल पल्वेरु इडंगलिलिरुंदु दूरंगलिलिरुंदु वंदिरुक्किन्दीर्कल एनवे उंगल अनैवरुक्कुम எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இது நீங்கள் வாழக்கூடிய இடங்களில் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்று இல்லங்களுக்கு செல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. கடவுள் நம்மை தூய ஆவியாரின் வழிகாட்டுதலில் நேரிய முறையில் வழி நடத்துவாராக. அனைவரும் இல்லப்பண்ணிற்காக எழுந்து நிற்போம். பெற்றவர் புதுவழி கண்டவர் சரித்திர நாயகன் பவுல் வாழ்கவே அவர் சத்திய நெறியில் குருகுலம் வாழ்கவே அவர் சத்திய நெறியில் குருகுலம் வாழ்கவே தரிசனம் பெற்றவர் புதுவழி கண்டவர் சரித்திர நாயகன் பவுல் வாழ்கவே அவர் சத்திய நெறியில் குருகுலம் வாழ்கவே அவர் சத்திய நெறியில் குருகுலம் வாழ்கவே செய்தியை லட்சியமாக்கி எல்லாம் அவர் என்ன பணியினை ஏற்று இயேசுவின் செய்தியை லட்சியமாக்கி எல்லாம் அவர் என்ன பணியினை ஏற்று ஏச்சிலும் மூச்சிலும் அவர் மயமாகி ஏச்சிலும் மூச்சிலும் அவர் மயமாகி பேரின்ப வாழ்க்கையை பிறருக்கு தந்தவர் பவுலி பெருமை பாடுவோம் அவர் பாதை நாமும் செல்லுவோம் பவுலி பெருமை பாடுவோம் அவர் பாதை நாமும் செல்லுவோம் தரிசனம் பெற்றவர் புதுவழி கண்டவர் சரித்திர நாயகன் பவுல் வாழ்கவே அவர் சத்திய நெறியில் குருகுலம் வாழ்கவே அவர் சத்திய நெறியில் குருகுலம் வாழ்கவே அனைவருக்கும் நன்றி